In the New York New Electronics number weeks la vaangunga some offers on electronics only for 3 days from 31st December to 2nd January 2021 neenga vaangra electronics and home appliances ku 1 year extended warranty free plus 5000 worth homes of coupons free idhukku mela budget finance EMI mooliyama vaangna 6000 varaikkum cashback kedaikum nanjilla unavu aduve nam kanavu endru poraadiya perundagai indraki pirakkira or kulandaki இன்னும் 25 ஆண்டுகள் கால் நூற்றாண்டுகள் கடந்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது இல்லை என்றால் வாழுகிற இடமாக இந்த பூமி இருக்காது என்று அறிவுறுத்திய அறிவு பேராற்றல் எங்களை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இயற்கை வேளாண்மை மகத்துவத்தை உணர்த்திய மாமனிதர் ஆகப்பெரும் கலப்போராளி எங்களுடைய பெரிய தகப்பனார் அவரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பை நானும் நான் தமிழர் பிள்ளைகளும் பெற்றோம் பல போராட்டங்களில் இணைந்து நாங்கள் பங்கேற்று நடத்தியிருக்கிறோம் அவர் மறைந்திருக்கலாம் ஆனால் அவர் எங்களுக்குள் விதைத்துவிட்ட விதைகள் முளைத்து முளைத்து இன்று பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இயற்கை வேளாண்மை பக்கம் திரும்பி இருப்பதை இன்றைக்கு தமிழ் உலகம் பார்க்கிறது குறிப்பாக எங்களுடைய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளே வெளிநாடுகளில் வாழ்கிற இந்த வாய்ப்பை பெற்றிருந்தும் அதை விட்டுவிட்டு சொந்த நிலத்திற்கு திரும்பி நிலங்களை குத்தகைக்கு எடுத்து இயற்கை வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள்தான் அவருடைய நினைவை போற்றுவதில் அவருக்கு மதிப்புமிக்க புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நாம் தமிழர் கட்சி பெருமையடைகிறது வேற ஏதாவது கேள்வி இருக்கா மதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்களுடைய முடிவை நான் வந்து வரவேற்கிறேன் அதை என்னுடைய சுட்டி செய்தியில் கூட பதிவு செய்திருந்தேன் அவரும் அவர் குடும்பத்தாரும் கருதுவது போல அவருடைய உடல்நலன் அவருடைய நிம்மதி அமைதி அது ரொம்ப முதன்மையானது அதை விரும்பியே நான் பலமுறை அவரிடத்தில் இந்த கருத்துக்களை அவருக்கு வேண்டாம் என்று நான் பதிவு செஞ்சுருந்தேன் கடந்த காலங்களில் அவர் மேலே பெரும் மதிப்பு வச்சிருந்த ஒரு ரசிகன் நான் அப்போது அரசியல் ரீதியாக வரும்போது அவர் மேலே நான் கடுமையான விமர்சனங்களை கடும் சொற்களை பயன்படுத்தியிருக்கலாம் பேசியிருந்திருக்கலாம் அது அவரையோ அவர் குடும்பத்தினரையோ அவருடைய ரசிகர்களையோ காயப்படுத்தியிருந்தால் அதுக்காக நான் பெரிதும் வருந்துறேன் இனி எப்போதும் எங்களுடைய பெரும் புகழ்ச்சிக்குரியவர் மரியாதைக்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஆகப்பெரும் திரை ஆளுமை அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆசிய கண்டம் முழுமைக்கும் அவர் புகழ் வெளிச்சம் பரவி கிடக்கிறது தமிழ் மக்கள் பெரிதும் அவரை கொண்டாடுகிறார்கள் நாம் தமிழர் பிள்ளைகளும் இனி அவரை கொண்டாடுவோம் அது அரசியல் அவசியம் இல்லை அவருக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது அவர் அது எடுத்த முடிவை நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம எடுத்ததுனால அவர் முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த முடிவு வரவேற்கத்தக்கது அது அவசியம் இல்லை நான் சொல்கிறது ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தலைமை அப்படிங்கிறது ஆகப்பெரும் ஈகங்கள்லேருந்து பிறக்கிறது அது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் அப்படி எங்களுக்கு தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னையே கரைத்து கொண்டு சுவையை கூட்டுகிற உப்பாக இருக்கணுங்கிறான் தன்னையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற மெழுகுவர்த்தி போல இருக்கணுங்கிறான் இப்போ அந்த மாதிரி ஈகங்கள் இருக்கும்போது தான் அது சரியாக வரும் இது சும்மா வந்தவுடனே புகழ் வெளிச்சம் திரை வெளிச்சம் மட்டுமே போதுமானது அப்படின்னு வர்றதை வந்து தான் நாங்கள் எதிர்க்கிறமே ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அவரை போல நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்க
வரட்டும் சேவை செய்யட்டும், வரட்டும் வரட்டும் சேவை செய்யட்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல் நானே படைக்கிறெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள். அவரை நினைக்கும் போது அவர் மராட்டியர், ஆனால் நான் மகிழ்வோடு பாராட்டுறேன். சல்மான்கான் அவர் 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 சேவையை நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை நான் பாராட்டுறேன் பார்த்தீங்களா. அது மாதிரி வாங்க சேவை செய்யுங்க, யார் வேணாம்னு சொல்லலை. மக்கள் உங்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா அது அதை யாரும் மறுக்க போகிறது இல்லை. இப்போ வறந்த உடனே நாங்கள் வந்து தேர்தலில் வந்து கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு இன அவமானமாக கருதுறதுனால தான் நம்ம கோபம் வருது, அதனால தான் நம்ம பேச வேண்டியது வருது. யார் செஞ்சாலும் அது பொறுப்பற்ற செயல், மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழல்ல இருக்குது. மறுபடியும் ஐரோப்பிய நாடுகள்லாம் மறுபடியும் ஊரடங்கு நாடடங்கு கொண்டு வராங்க, ஏன்னா மேலும் பரவுது. பிரான்ஸ் மாதிரி நாட்டில் கூடுதலாக போய்கொண்டிருக்குது. லண்டன்ல எல்லாம் என்னுடைய நெருக்கமான உறவினர்களே ரொம்ப பாதிப்புக்காளாக இருக்கிறாங்க. அப்போ அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சென்னையில் கூட கொஞ்சம் பரவாயில்ல, நான் வெளியூர்களுக்கு போகும்போது பார்க்குறேன், அப்படி ஒன்று இருக்கிறதாவே யாருமே உணர்றதில்லை, சும்மா சுற்றுறாங்க. நம்ம திட்ட வேண்டியது இருக்குது, என்ன இப்படி பொறுப்பற்று இருக்கிறீங்க அப்படின்னா. சில பேர் என்கிட்ட வர்றாங்க, சும்மா புரளியை கிளப்பி விடுறாங்கன்னா கொரோனான்னா ஒன்றும் கிடையாதுன்றோம். எங்கள் மாமாவே நான் இழந்திருக்கேன், இன்னும் சாகல் மீதுன்னு எங்கள் மாமாவையே அது சும்மா பைத்துக்கிறத்தனமாக எதாவது பேசிட்டு இருக்கிறது. இது ஒரு ஒரு கொடிய நோய் தொற்று, அதிலிருந்து நம்ம தான் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அப்படியா பரவாயில்ல, என் பேச்சு அவ்வளோ ஒரு பெரிய மதிப்புமிக்க கலைஞர், பெரிய உயர்ந்த நடிகர் கேட்குறாருனா அதுக்கு நீங்கள் அவரை பாராட்ட தான் வேணும். என் பேச்சையும் கேட்குறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லி தான் தெரியுது. நான் அப்படி நினைக்கல தங்கச்சி, நான் அப்படி நினைக்கல. அவர் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சவரை தங்கைகள் அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்து வேண்டாம்ப்பா உங்கள் உடல்நலம் தான் முக்கியம்னு சொன்னதாக தான் எனக்கு சொல்கிறாங்க. அதான் நம்ம அதை தான் நம்ம வந்து அவரை என்ன சொல்கிறோம், அவரே நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இளம் வயதிலேயே அமைதி நிம்மதி அதை தேடிப்போனவர் அவர். அவர் நல்ல இளம் வயதிலேயே இமயமலை போவார், ஓய்வு எடுப்பார், அமைதியை விரும்புவார். அவர் தியானம் இதெல்லாம் மெடிடேஷன்லாம் செய்யக்கூடிய ஆள். இப்போ அவருக்கு இன்னும் கூடுதலாக அமைதியும் நிம்மதியும் தேவைப்படுது. அரசியலில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, இருங்க, உள்கட்சி பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதையே சமாளிக்க முடியாது. பதவிக்கு அடிச்சுக்கிடுவான், அவன் சண்டை போடுவான், எனக்கு அந்த பொறுப்பு தரல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் போஸ்ட் ஓட்டினேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்பா. என்னை மாதிரி ஒரு காட்டானாலேயே சமாளிக்க முடியல. அவரால் இதை சத்தியமாக தாங்க முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தது. வரிஞ்சு கச்சையை கட்டி இறக்கி விட்டுருவாங்க, இறக்கி விட்டுட்டு எல்லாரும் திட்டுவான். அவர் புகழ்ச்சியின் உச்சத்தை பார்த்தவர், அவர் இகழ்ச்சியை இவர் பார்க்கவே கிடையாது. அரசியலில் இறங்கிட்டா அதை தவிர வேறு எதுவும் இருக்காது, எல்லா பயிலும் திட்டுவான். அதை அவரால் தாங்க முடியாது. அதுக்காக தான் நான் வந்து அவரை அன்பாக வேண்டிக்கிட்டேன், நீங்கள் உங்களுக்கு வேணாம் எதுக்கு இது போய் நீங்கள் வர நிம்மதியாக நடிச்சிங்களா, இனிமேல் அவர் இப்போ அரசியலில் வந்து புகழ் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. அவர் அதிகப்படியான புகழ் வெளிச்சத்தை பெற்றுட்டார், அதுவே அவருக்கு போதுமானதுன்னு தான் நம்ம அக்கறையோடு சொல்கிறோம், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. வேற ரசிகர் அதெல்லாம் கிடையாது, அதுதான் ரசிகர்கள்லாம் ஏன் ஆளுதெல்லாம் அண்டே அவரே சொல்லுவா, அண்ணே நான் உன் ஆள் தானே உனக்கு தானே ஓட்டு போடுவேன், தலைவரை திட்டாதானே நான் டே போடா அப்படின்னு சொல்லி. எல்லாம் ஏன் நம்ம பிள்ளைங்க தானே, சொந்தக்காரன் தானே, வெளிநாட்டிலேருந்து யாரும் இல்லை, இல்லை எல்லாம் என் உறவினர்கள் தானே. ரஜினிகாந்த் நடிகர்களை எதுக்குறதா என் கட்சியின் கொள்கை, சரி எதே எதையாவது கேட்டு கேட்டு பிரச்சனை. சிறப்பாக செய்து கொண்டிருக்கு, சிறப்பாக செய்து. அதை வந்து மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் தான் முடிவு எடுக்கணும், அவர் எந்த தொகுதியில் போட்டுக்காரோ அந்த தொகுதியில் போட்டிடுவோம். சண்டை திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை, இனி திமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் தான். திமுகவா நாம் தமிழரா, திராவிடரா தமிழரா, இந்த சண்டையை கொண்டாந்து நிறுத்துவோம் இந்த தேர்தலில். அதில் மற்றவர்கள் பயப்படலாம், எனக்கு ஒரு பயமும் கிடையாது. நான் பிரபாகரனின் மகன், அவர் கருணாநிதி மகன், ரெண்டு பேரும் ஒரே களத்தில் யுத்தம் செய்வோம். சண்டை
அதிமுக அதிமுக எதிர்க்க வேண்டிய கட்சியே கிடையாது. அது வந்து எதிர்க்க வேண்டிய கட்சியே கிடையாது. அதே போய் எதுக்குன்னா வில்லன் இல்லாத ஹீரோவுக்கு வேலை என்ன இருக்கு? வில்லன் யாரு? அதிமுகவே பெத்து போட்டதே யாரு? பெத்து போட்டதே யாரு? நீங்க தான் கோட்பாடு திராவிடங்கிறீங்க, அதுன்றீங்க, அழிக்க முடியாதுன்றீங்க. சரி, வாங்க ஒரு தடவை சண்டை போட்டு பத்து ரூபா அவ்வளோதான்.